விஜய் யூஸ் பண்ண பேக்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் வந்து தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்குங்க. அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹே கைஸ் வெல்கம் டு சுப்ராஜின் பயணம் பேக்கு தனது வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பேக்கோட ரிவ்யூ தான். ஏன்டா இந்த பேக் ரிவ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தளபதி 66 மூவி டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு போஸ்டர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் விட்டாங்க. விஜய் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு பேக்கை மாட்டிட்டு வர மாதிரி. அந்த பேக் எந்த பேக்னா இந்த பேக் தான். இந்த பேக்கில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ எப்படி இந்த பேக்னு நீ வந்து கன்ஃபார்மாக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் கேட்கலாம். இந்த பேக் தான், ஏன்னா அந்த படத்துக்கு ஒரு 3 பேக் சூஸ் பண்ணாங்க. அதில் ஒன் ஆஃப் த பேக் இந்த பேக்கு, இந்த பேக் தான் அது. அன்றைக்கி தான் நான் அந்த படத்தோட காஸ்ட்யூம் டிசைனர் வந்திருந்தாங்க, கேட்டாங்க, அவங்களுக்காக செட் பண்ணதை அப்படியே வச்சிருக்கேன். ஸோ சப்போஸ் அந்த பேக்கு சூஸ் பண்ணால் நம்ம வந்து இதை காமிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இது பேக்கு, மேலே வந்து இங்கே பிளாங்கெட்டு மேட்ரஸ் வைக்கலாம், இங்கே சைடில் ட்ரெக்கிங் போல் வைக்கலாம், அந்த சேரு, அப்புறம் இது கிச்சன் செட்டு, அப்புறம் இது வந்து கப்பு, பின்னாடி வந்து வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு எல்லா ஹோல்டர் இருக்குது. EASYFIT பேக். ஸோ இப்போது இந்த பேக்கோட ரிவ்யூ பார்க்கலாம், என்னென்ன இருக்குது, விஜய் யூஸ் பண்ண பேக்கில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் வந்து தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கும்ல. அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பேக்கோட ப்ரைஸு, ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, விஜய் யூஸ் பண்ண பேக் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மாட்டி காட்டுறேன். இப்பில் ஒரு சப்போர்ட் வரும், ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் வரும். இந்த ஆரஞ்ச் கலர் ஸ்டாப்பு வந்து இப்போ சப்போஸ் உங்களுக்கு லூஸாக வேணும்னா இந்த இடத்த லூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸோ டைட்டாக வேணும் அப்படின்னா நிலத்தாலே போதும் டைப் பண்ணிக்கலாம். இது வந்து லூப் ஹோல்டர். இப்படி நீங்கள் வந்து ட்ரெக் பண்ணும்போது அப்ஹீல் போகிறீங்க அப்படின்னா இப்படி பிடிச்சி ஜம்மு ஜம்முன்னு மேலே போகணும். ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த பேக்கோட ஃபீச்சர்ஸ், ப்ரைஸு, இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா, இது எல்லாத்தையும் பார்ப்போம். இது பேக் பண்ணது அப்படியே இருக்கட்டும், இன்னொரு பேக்கில் வந்து நான் ஃபீச்சர்ஸ்லாம் சொல்கிறேன் ஒன்றே ஒன்று. ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக்கோட சைஸ் என்ன அப்படின்னா 70 லிட்டர் பேக்கு. இந்த பேக்கோட மாடல் வந்து உங்களுக்கு ட்ரக் மவுண்டைன் ட்ரக் MT100 EASYFIT 70 லிட்டர் பேக்கு. ஸோ 70 லிட்டர்னா என்னென்னா இந்த கீழ் போர்ஷன் ஃபுல்லாக வந்து 60 லிட்டர் வரும், இந்த மேலே வந்து உங்களுக்கு 10 லிட்டர் வரும். அதுதான் இந்த பேக்கோட இன்னொரு ஸ்பெஷல் வந்து இந்த பேக்கோட ரெயின் கவர் வரும். ஸோ இந்த போர்ஷனில் ரெயின் கவர் இருக்கும். ஸோ நீங்கள் செப்பரேட்டாக ரெயின் கவர் வாங்கணும் அப்படின்னா ஒன்றும் தேவையில்லை. மேலே வந்து நீங்கள் ஜாக்கெட் வச்சுக்கலாம், இல்லை பிளாங்கெட் இந்த மாதிரி, இங்கே பாருங்கள் இந்த இருக்குல்ல மேலே பிளாங்கெட் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த லூப் வந்து நீங்கள் 10 போல் வைக்கிறதுக்காக, இதுதான் 10 போல் வைக்கிற இடம். நீங்கள் 10 போல் வைக்கும்போது எப்போதுமே இந்த ஸ்டீல் டிப்பு வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். மெயின் கம்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி கீழே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும், இது வந்து ஷூ கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு ஷூ கம்பார்ட்மெண்ட் வேண்டாம் அப்படின்னா இது வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் கீழே. ஸோ சிங்கிள் பேக்காகவே நீங்கள் வச்சுக்கலாம், அதாவது சிங்கிள் கம்பார்ட்மெண்ட்டாக ரக்ஷாக்காகவே. ரக்ஷாக்கில் உங்களுக்கு எப்போதுமே, அதாவது உங்களுக்கு ட்ரெக்கிங் பேக் எப்போதுமே ரக்ஷாக்குன்னு தான் சொல்லுவாங்க, ரக்ஷாக்கில் உங்களுக்கு கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து சுத்தமாக வரவே வராது. அந்த கம்பார்ட்மெண்ட் இல்லாமல் நான் எப்படி என்னோடய திங்ஸ்லாம் வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆர்கனைசர் வச்சு தான் வைக்கணும். ஆர்கனைசர்னால் நான் அதுக்கு வந்து செப்பரேட் வீடியோ போடுறேன். ஆர்கனைசர்னா உங்களோட வந்து ஸோ டாப்பு செப்பரேட்டாக, அப்புறம் பாட்டம் செப்பரேட்டாக, இன்னர் செப்பரேட்டாக, இந்த மாதிரி வைக்கிறதா ஆர்கனைசர்னு சொல்லுவாங்க. வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா, முக்கியமாக இதுதான் இதில் இருக்க வந்து ஸ்பெஷலான ஃபீச்சர். கீழே இருக்க வந்து பாட்டம் இருக்குல்ல, அது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. நம்ம ட்ரக்கு போகும்போது சரி கீழே வந்து பாட்டமில் வைப்போம் பேக்கு, அப்படியே வந்து தர தரன்னு வந்து பிடிச்சி இழுத்துட்டு போவோம், அவ்வளோ சீக்கிரம் தேயக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மெட்டீரியலை கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல லூப் இருக்குல்ல இந்த ரெண்டு, இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் உங்கள் டென்ட்டு இல்லை ஸ்லீப்பிங் பேக்கு அதை அடியில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரோப்பை போட்டு வந்து கட்டிக்கிறதுக்காக. அந்த ரோப்பை நீங்கள் வந்து செப்பரேட்டாக தான் வாங்கணும். முன்னால் அந்த பேக்கில் வந்துகிட்டு இருந்துச்சு, இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது வந்து வாட்டர் பாட்டிலுக்காக. நம்ம எப்போதுமே அந்த வாட்டர் பாட்டில் வந்து சைடில் இப்படி தானே ஒரு ஹோல்டர், ஆனால் இந்த பேக்கில் எப்படின்னா, ஸோ இந்த பே உங்களுக்கு பேக் இப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும் பேக்கு. ஸோ ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம், அதுக்காக தான் அது. டோட்டலாக அதில் 5 கம்பார்ட்மெண்ட் வருது. அந்த 5 கம்பார்ட்மெண்ட் என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட் வந்து இது மேலே உங்களுக்கு பேக்கோட டாப்லேயே வர்றது. ஈஸியான அக்சஸ் பண்ணுற திங்ஸ்லாம் இங்கே தான் வைப்பீங்க, லைக் மொபைல், ஸ்நாக்ஸ் ஏதாவது, மேப் வைக்கிறீங்க, இல்லை ட்ரெக் பண்ணும்போது இந்த மாதிரி திங்ஸ்லாம் ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற திங்ஸ் அதெல்லாம் வைப்பீங்க. ஒரு கம்பார்ட்மெண்ட். ரெண்டாவது கம்பார்ட்மெண்ட் இங்கே வந்து ரெயின் கவரோட சேர்ந்து வருதுல்ல, இதான் ரெண்டாவது கம்பார்ட்மெண்ட். மூணாவது கம்பார்ட்மெண்ட் வந்து இது, இது 4. அஞ்சாவது கம்பார்ட்மெண்ட் வந்து இந்த சைடில் ஒன்று இருக்கும், இதுதான் இந்த சைடில் உள்ளது. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இது எல்லோரும் வந்து லேப்டாப் வைக்கிறதுக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக சாரி லேப்டாப் வைக்கிறதுக்கு இல்லை, ஹைட்ரேஷனுக்காக. ஹைட்ரேஷன் பிளாடர் இதுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்குது பாருங்கள், இந்த ஹோல் இங்கே வரும் பின்னாடி. ஹைட்ரேஷன் பிளாடரை வந்து எடுத்து இந்த வழியாக கொண்டாந்து இங்கே வச்சுப்பீங்க. ஸோ நீங்கள் ட்ரெக் பண்ணும்போது நீங்கள் வாட்டர் பாட்டில் தான் வச்சுக்கணும்னு இல்லை, ஹைட்ரேஷன் பிளாடரும் போட்டுக்கலாம். அப்படியே பிபி வந்துற மாதிரி வந்து அப்படி தண்ணி குடிக்கிறதுக்காக ஹைட்ரேஷன் பிளாடருக்கு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். இதுதான் இந்த பேக். இந்த பேக்கோட டோட்டல் ப்ரைஸ் வந்து 599. இந்த ப்ராடக்டோட
லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு இது வந்து எல்லா டெக்கத்தான் சைட்லேயுமே இது அவைலபிளாக இருக்கும். இந்த பேக் தான் விஜய் யூஸ் பண்ண போகிறாருன்னு எனக்கு வந்து தெரிஞ்சோன்னு நினைக்கிறேன். சந்தோஷம் தாங்கலை. அன்னைக்கே ஒரு ஸ்டோரி போட்டு அப்டேட் பண்ணலான்னு இருந்தேன், பட் அவங்க ஒரு மூணு பேக் காமிச்சாங்க, இந்த பேக்கில் ஏதாவது ஒரு பேக் தான் சூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. சப்போஸ் இந்த பேக் நம்ம அப்டேட்லாம் பண்ணிவிட்டு இந்த பேக்கை சூஸ் பண்ணலன்னா அது நல்லா இருக்காதுன்னு சொல்கிறத அப்படியே விட்டுட்டோம். வெரி ஹாப்பி. ஸோ நான் ஒர்க் பண்ணுற ஒரு பிராண்டில், நான் இந்த பிராண்டோட அம்பாசிடர் ஆக்சுவலாக இதாக இருக்க பாருங்கள், ஃபோர்க்ளாஸ். இந்த பிராண்டில் விஜய் யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லும் போது எனக்கு வேறு லெவல் ஹாப்பியாக இருந்துச்சு. வேறு என்னென்னலாம் இந்த இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேளுங்க. என்னென்னா இந்த சேர் இருக்குல்ல, இந்த சேரை வந்து ஆக்சுவலாக இதில் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லை, பட் இந்த இடத்த நான் வச்சு காமிச்சேன், ஓகே இப்படிலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ட்ரைபாட் சேர். இந்த ட்ரைபாட் சேருக்கு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா சைட் சீங்க்லாம் இப்படி உட்காந்துக்கலாம் ஜாலியாக. மேலே வந்து பிளாங்கெட் இருக்குது, இது கிச்சன் செட்டு, இது கப்பு. நம்ம எங்கேயாவது டீ குடிக்கிறோம், தண்ணி குடிக்கிறோம்னா நம்மளே வந்து ஒரு கப்பு வச்சுக்கலாம். அண்ட் வேறு என்னென்ன சொல்லணும்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி இந்த பேக்கில். இல்லை ட்ராவல் பற்றி வேறு ஏதாவது வீடியோ வந்து போடணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் கீழே கமெண்ட்டாக சொல்லுங்கள். அவ்வளோதான். ஸ்டேடியம் சுப்ராஜின் பயணம். டடா, பை பை.